கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த தன்னுடைய ஹீரோவை பார்த்து கண் கலங்கி இருக்கிறாரு பாரதி ராஜா. அந்த ஹீரோ யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். சினிமா இதுவரை எத்தனையோ பேரை கொண்டாடி இருக்கு, எத்தனையோ பேரை ஒரே இரவுல மறந்தும் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி மறக்கப்பட்டவர் தான் நடிகர் பாபு. இவரின் சோக கதையை கேட்டா நம்மளே அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் திரண்டுறோம் அப்படின்றது தான் உண்மை. இயக்குனர் பாரதி ராஜா தன் படத்துல ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அந்த நடிகரின் திறமை குறித்து விளக்கமாக சொல்ல தேவையில்லை. 1990களில் இயக்குனர் பாரதி ராஜா உச்சத்தில் இருந்தபோதுதான் என் உயிர் தோழன் அப்படின்ற படத்தை இயக்குனார். இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் நடிகர் பாபு. இந்த படத்தில் பாபு தர்மன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார். பின்னர் பெரும்புள்ளி, தாயம்மா ஆகிய படங்கள்லையும் பாபு நடித்தார். 1990களில் நல்ல நடிப்பு திறமை கொண்ட கலைஞராக அறியப்பட்ட பாபு சண்டை காட்சியால் தன் வாழ்க்கையே தொலைக்க நேர்ந்தது. மனசார வாழ்த்துங்களே அப்படின்ற படத்தில் ஒரு சண்டை காட்சிக்காக மாடியில் பாபு குதித்த போது அவருக்கு முதுகுல அடிபட்டுருச்சு. சிகிச்சைக்கு பின்னாடி உயிர் பிழைச்சுக்கிட்டா கூட பாபுவால எழுந்து நடமாட முடியல. இதனால அவருக்கு தொடர் சிகிச்சை தேவைப்பட்டுச்சு. ஓரளவுக்கு தேறிய பிறகு நடிகர் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் இயக்குனர் ராதாமோகன் எடுத்த ஆனந்த கிருஷ்ணா அப்படின்ற படத்துக்கு நடிகர் பாபு வசனம் எழுதினாரு. ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த படம் வெளிவராமலே போயிடுச்சு. இந்த நிலையில மீண்டும் அவருக்கு நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால படுக்கையிலேயே கழிக்கக்கூடிய நிலைமைக்கு பாபு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இந்த அதாவது ஒரு ஆண்டு இரு ஆண்டுகள் இல்லை, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நடிகர் பாபு படுத்த படுக்கையாகமா இருக்கிறாரு. சமீபத்தில் அவரது உடல்நிலை குறித்து விசாரிக்க போன பாரதி ராஜா கண்கலங்கி போய் தன்னால முடிந்த உதவியை செய்துட்டு வந்திருக்கிறாரு. பாபுவை பாரதி ராஜா சந்திச்ச வீடியோ தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக சண்டை காட்சிகள்ல ஹீரோவுக்கு டூப் போடுவது வழக்கம். தேர்ந்த சண்டை கலைஞர்கள் ஹீரோவுக்காக டூப் போட்டு நடிப்பாங்க. ஆனா பாபு கட்சி வந்து பாபுவோட காட்சி நன்றாக வர வேண்டும் என்பதற்காக டூப் போடாம அவரே நடிச்சிருக்கிறாரு. அதனால காயம் ஏற்பட்டு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. தமிழ் திரையுலகமும் ஒரு நல்ல கலைஞரை இழந்து விட்டது அப்படின்னு பாபுவுக்கு நெருக்கமானவர்கள் சொல்றாங்க. தற்போது நடிகர் பாபுவினுடைய சிகிச்சைக்கான செலவுகள் அதிகரித்து வரதுனால திரையுலகை சேர்ந்தவர்கள் தங்களால முடிந்த உதவியை செய்துட்டு வராங்க அப்படின்னு செய்ய கோரி அவர் வந்து கோரிக்கை விட்டிருக்கிறதாகவும் அவருடைய நண்பர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே அவருடைய உடல்நலம் சரியாகி அவர் சீக்கிரமே வந்து நலம் பெற்று நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்களும் சரி, முக்கியமாக அவருடைய இயக்குனரான பாரதி ராஜாவினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நம்மளும் அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.